வெல்கம் டு யாழினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் புதினா சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். புதினா 2 கை எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 4 துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். வேக வைத்த சாதம் 2 கப் எடுத்திருக்கேன். தாளிப்புக்கு தேவையான அளவு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் 2, வேர்க்கடலை 2 ஸ்பூன், சீரகத்தூள் சிறிதளவு, சுவைக்கேற்ப உப்பு. தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போது புதினாவை அரைச்சிடலாம். எடுத்து வச்சிருக்க புதினா, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது புதினாவை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு சாதத்தை தாளிச்சிடலாம். அடுப்பில் ஒரு வாணலி வச்சு அதில் 3 ஸ்பூன் கடலை எண்ணெய், 1 oil நல்லா ஹீட் ஆனதுக்கு பிறகு கடுகு, 1 cup நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், வேர்க்கடலை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்க புதினா விழுது ஆட் பண்ணிக்கலாம். புதினா நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணங்கணும். புதினாவை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணுங்க. இப்போது புதினா ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் சாதத்தில் உப்பு ஆட் பண்ணலை, டோட்டலாக இதில் தான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது புதினா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வேக வச்சு வச்சுருக்க சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். சாதத்தை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. டேஸ்ட்டான புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதை சர்வ் பண்ணிடலாம். டேஸ்ட்டான ஈஸியான புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக யூஸ் பண்ணலாம். அதோட புதினாவில் நிறையா அயன் இருக்கிறதுனால இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷாக இருக்கும். இது டேஸ்ட்டாக இருக்கிறதுனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ரெண்டு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் குரூப்லையும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோஸை இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா அதையும் கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ.